வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனன்ஸ் கிட்டார் சேனல். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பீட்னா என்னது, ரிதம்னா என்னது, இரண்டுமே ஒரு சாங்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. பீட், ரிதம், டெம்போ எல்லாமே ஒரே மீனிங் மாதிரி இருக்குது. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மியூசிக்கில் பீட்னா என்னங்கிறது முதல்ல பார்த்துருவோம். இன் மியூசிக், அ பீட் இஸ் அ ஸ்டெடி பல்ஸ் தட் ரிமைன்ஸ் அ சேம் த்ரூ அவுட் அ பீஸ். ஸோ மியூசிக்கில் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி பல்ஸ். ஸ்டெடிங்கிறது வந்து நல்லா கவனிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடினா கான்ஸ்டன்ட், சேஞ்சே கிடையாது. இப்படியே தான் பீட் போயிட்டே இருக்க போது இது வந்து ஒரு ஸ்டெடியான பல்ஸ். ஸோ சாங்கோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் பீட் போயிட்டே இருக்க போது. பீட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டெடி பல்ஸ். ஸோ இது மியூசிக்கில் மட்டும் கிடையாது, நமக்குள்ளேயும் ஒரு ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பீட் இருக்குது. அந்த ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடியான பல்ஸ் தான், ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பொறுக்கிறதுலேருந்து இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டெடியான பீட் நம்ம ஹார்ட்ல அடிச்சுட்டே இருக்கும். அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன். புட்டி இல்லை சார், பணியாரம். விடவே மாட்டேன். போ போ. தேங்க் யூ. இப்போ மியூசிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான பீட் இருக்கிற சாங்ஸும் இருக்குது, ஸ்லோவான பீட் இருக்கிற சாங்ஸும் இருக்குது. இந்த சாங்ஸில் இருக்கிற பீட்டோட ஸ்பீடை தான் வந்து நம்ம டெம்போ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெம்போவை மெஷர் பண்ணுறதுக்கான கருவி தான் மெட்ரோனோம். ஸோ ஒரு மெட்ரோனோமில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அது பீட்ஸ் பர் மினிட். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பீட்ஸ் அடிக்குது அப்படிங்கிறத வந்து அது ஒரு நம்பர் போட்டு காட்டிடும். ஸோ உங்ககிட்ட யாராவது வந்து சாங் என்ன டெம்போவில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல போகிறது 75 BPM, 85 BPM, இல்லைனா 100 BPMல அந்த சாங் இருக்குது அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் சாங் வந்து நம்ம ஜிங்கிள் பெல்ஸ் எடுத்துக்கலாம். 140 BPMல அந்த சாங் கூட அந்த பீட் கேட்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2க்கு நம்ம தெரிஞ்ச ஒரு தீம் எடுத்து அது கூட பீட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதோட டெம்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோனோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மெட்ரோனோம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாங் ப்ளே பண்ண விட்டுட்டு முதல்ல அது கூட கை தட்டிகிட்டே வாங்க. நீங்கள் கையில் தட்டுறது வந்து அந்த டேப் பட்டன் இருக்குல்லையே, அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க. ஒரு 8 to 10 times ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்ரோனோமில் வந்து அந்த நம்பர் காட்டிடும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான நம்பராக இருக்காது, சில டைம் 0.7, 0.5 அந்த மாதிரி காட்டும். ஏன்னா நம்ம டேப் பண்ணும்போது மைக்ரோ செகண்டிலே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிபிஎம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் சாங் முதலிருந்து ப்ளே பண்ண விட்டுட்டு மெட்ரோனோமில் வந்து ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த பீட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அது கூட கரெக்டாக சிங்கில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த சாங் எண்டு வரைக்கும் அந்த பீட் வந்து பர்ஃபெக்டாக அடிச்சுட்டே இருக்கும். தப்பான நம்பராக இருந்தது அப்படின்னா உங்களாலேயே நோட்டீஸ் பண்ண முடியும், ஒரு மாதிரி அவுட் ஆஃப் சிங்கில் அடிக்கும். ஸோ அது இல்லாமல் அது பர்ஃபெக்டாக நீட்டாக அந்த சாங் கூட அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்ட சாங்கோட நேம் அண்ட் அதோட டெம்போ வந்து எவ்வளோ பிபிஎம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. சரி, ரிதம் விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். மியூசிக்கில் ரிதமோட எக்ஸாக்டான டெஃபினேஷன் என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். ரிதம் இன் மியூசிக் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் சைலன்சஸ் தட் அக்கர் ஓவர் டைம். ஸோ பேட்டர்னு பார்க்கும்போது நீங்களும் நானும் ஒரே பேட்டர்னில் சட்டை போட்டிருக்கலாம், இல்லை வேறு வேறு பேட்டர்ன்லேயும் சட்டை போட்டிருக்கலாம். மீனிங் பேட்டர்ன் வந்து சேமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேறு வேறு பேட்டர்னாகவும் இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருக்காது பீட் மாதிரி. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு புது சாங் க்ரியேட் பண்ணுவோம். அந்த சாங்கோட பிபிஎம் வந்து 70 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கோ டு மால் டூ டெக். இந்த மியூசிக் சிம்பிள் கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து குவார்ட்டர் நோட்ஸ், அதாவது ஒரு பீட்டுக்கு ஒரு நோட் ப்ளே பண்ண போகிறோம். அது கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ வாண்ட் டு கோ டு மால் டூ டெக். இதே மாதிரி 8th நோட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பீட்டுக்கு 2 நோட் ப்ளே பண்ணுறது. அது கேட்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I want to go to mall today. I want to go to mall today. இதில் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதம் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் சைலன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பீட்டில் நீங்கள் ஏதாவது ப்ளே பண்ணியே ஆகணுன்ற அவசியம் கிடையாது, பீட்டை வந்து நீங்கள் வெறும் சைலண்ட்டாக கூட விட்டுடலாம். ஸோ அந்த சைலன்ஸோட பேர் தான் வந்து ரெஸ்ட்.
இப்போ ரிதம்ல எப்படி குவார்டர் நோட், எய்த் நோட், சிக்ஸ்டீன்த் நோட் அந்த மாதிரி நிறைய விதமான ரிதம் இருக்கோ அந்த நோட்டுக்கு ஈக்குவலான ரெஸ்ட் எங்க இருக்கு, அதோட சிம்பிள்ஸும் இங்கே போட்டிருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நம்ம ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிதம், டைம் சிக்னேச்சர், ரெஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறது குவார்டர் நோட், குவார்டர் நோட்டோட ரெஸ்ட் அண்ட் எய்த் நோட், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். I want to go to mall today. I want to go to mall today. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பீட்ஸ் மேலே கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் வந்து ரிதம். ஸோ உங்களுக்கு பீட்னா என்னது, ரிதம்னா என்னது, டெம்போ அண்ட் பிபிஎம்னா என்னதுங்கிறது வந்து கிளியராக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோட டெம்போ வந்து மெட்ரோனோமில் டேப் பண்ணி என்ன டெம்போ கிடச்சதுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.